போங்க. வாங்க. கேக்குதானே? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்ல. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு, எனக்கு பாக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா, பத்திரம்லாம் கரெக்டா இருக்கம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோகா. ஆமா, இந்த வீடு எவ்வளோயா போகும் முதலாளி? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபிட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபிட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நம்ம லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க. ராமையா, என்னையா பத்திரம் பக்காவாக இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடுவார். இப்படி பேசுனா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம், அப்புறம் முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசுல கோணி போய் தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்க அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படிச்சவங்க நீங்க, ஏதோ கஷ்டம்னு சொல்றீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயில இருக்கிற 15 நாளா, அதுக்காக தான் இந்த வீட்டே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாரு. அப்ப நாளைக்கு டெபாசிட் பண்ணனு வச்சுங்க, நாளைக்கே வெளியே வந்துருவாரு. அப்ப அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ, ஏன் நாளை கெடுத்துறேன் அம்மா? நான் ஐயா கிட்ட சொல்றேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவாரு. முதலாளி வீடு பிடிச்சிருக்குல்ல? யோ, கணக்குள்ள இருக்கு முதலாளி. சரிம்மா, வாங்க போ. எனக்கும் ஒரு ஐயா இருந்தாரு, அவர் தான் என்ன பெரிய ஆளாக்குனாரு. நானும் உன்ன பெரிய ஆளாக்குவேன்னா சரியா? பாட்டி தாயா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவை முழுங்கிட்ட அம்மாவை துரத்திட்டேன்ட்டு. அது கிடக்குது, அதை விடு. நான் இருக்கம்மா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இந்த ஐயா உனக்காக செய்கிறேன்னா போய் தூங்குப்போம். முதலாளி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமாம், அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காமல் வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. 20 லட்சம் தானே முதலாளி, ஏன் யோசிக்கிறீங்க? சரியா, அம்மாவுக்கு அதை வாங்குவோம். நாளைக்கு அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிடுவோம். நானும் படுக்கிறேன், நிறைய வேலை இருக்குது நாளைக்கு. வாங்க முதலாளி. கண்டிப்பாக பண்ணிவிடுவோம், நோ ப்ராப்ளம். ஆ, அதை முடிச்சிடலாம். அனில், ஒன்றும் கவலைப்படாது. வணக்கம் மேடம். ஆமாம், ஆ உட்காருங்க. முதலாளி வந்திருக்காங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஆ, வாங்க செல்லப்பா. ஆ, உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்போ தான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ளே எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும்னு தான். நல்ல பிள்ளை நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க. அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமா பணம் தேவையா, அதனால தான். முதலாளி, அட்வைட்ட பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமம்மா. டெபாசிட் பண்ண ரிசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேர்ல இருக்கணுமா? ஓ, அப்படியா மேடம். அப்ப இந்த டெபாசிட்டை இவங்க பேர்ல மாத்திருங்களேன். ஓகே, சரி. செல்லப்பா, நீங்கள் ஏன் உங்கள் பிஸ்னஸை செக்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், அது என் தொழிலுக்கெலாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லேயே டெபாசிட் பண்ணிடுறேன். அப்போ நீங்கள் கிளம்பலாம். சரி மேடம். ஓகே, வரம்மா, பார்த்து வாங்கிங்க. தேங்க்ஸ்ப்பா. சரி. யோ, வீட்டு பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியா? சரிங்க, மாற்றி கொடுத்துருவாங்க மேடம். 20 லாக்ஸ் டெபாசிட் ரிசிப்ட். டெபாசிட் ரிசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. மா, அந்த ஆள் உழைச்சி சம்பாதிச்ச பணம். அப்பா வெளியே வந்தோன்னே அவர் பத்திரத்தை பத்திரமா கொடுத்துரு சொல்லு, இல்லனா இட்வில் பீ சென். ஆமா, இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். ஆ, வாங்க.
பிரச்சனை. தலைக்கு எண்ணெய் வச்சு கடல்ல குளிச்சா நல்லதுன்னு கோயில்ல சொன்னாங்க. அதுக்காக தான் அங்க வந்திருக்கோம். உனக்கு கிளியர் ஆயிடுச்சுப்பா. உனக்கும் அம்மாக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. எனக்கு தான் இட்ஸ் ஷேம்ஃபுல். வெளியில தலை காட்ட முடியல, எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேச முடியல. பத்மஜா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாதா? யூ ஷட் அப். வண்டி எடுமா, வீட்டுக்கு போலாம். அப்பா, யூ நோ சம்திங், தி அட்வகேட் ட்ரை டு மிஸ்பிஹேவ் வித் மீ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுடைய 100வது பிறந்தநாள் விழாவை ஐயாவுடைய இடத்திலே நடத்துறதுக்கு அவருடைய பையன் கோவிந்தராஜ் அண்ணன் ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு நன்றி. இந்த சென்னை டிராஃபிக்கில் டிராஃபிக்கெல்லாம் மீறி பெரியவங்களாம் வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா எப்படி பழக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்கிறக்கா நான் விரும்புகிறேன். நான் சின்ன வயசுல 9 வயசுலே பீச்சில் பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ நிறைய பேர் அங்கே வாக்கிங் வந்து போவாங்க, யாரும் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஆனால் ஐயா மட்டும் என்னை கூப்பிட்டு அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும் ஒரு நாள் ஐயா வாக்கிங் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு அப்படியே கேராகி உட்காந்துட்டாங்க. நான் ஓடி போய் ஐயாவை கைத்தாங்களா கூப்பிட்டு போய் வீட்டில் போய் விட்டேங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை தூக்கி விட்டாருங்க. எப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, 58 சென்ட் நிலத்தை ஐயா அரசுக்கு சிபாரிசு பண்ணி குறைஞ்ச விலையில் எனக்கு பட்டா போட்டு கொடுத்தாருங்க. என்னதான் என் பேரில் பட்டா இருந்தாலும் இது எப்போவுமே ஐயாவுடைய இடம் தான். அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எவ்வளோ விழா எடுத்தாலும் அவரு என் மேலே வச்சிருந்த அன்புக்கு ஈடே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் என் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இங்கே நீ வேலை செய்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வளர்ச்சி தெரியணும், பெரியவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அப்பேற்பட்ட அப்பா பெத்தெடுத்த தங்கமான் கோவிந்தராஜனை இப்பொழுது உங்கள் முன்னாடி பேச அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. செல்லப்பாவினுடைய உழைப்பும் நேர்மை, சேவிக்கின்ற மனப்பான்மை, அது மட்டுமல்ல அவர் தாய்மேல் அவர் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் மரியாதையும் தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொல்கிறேன். இது நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னது. செல்லப்பா தான் எங்களுடைய பேப்பர் மில்லுக்கு 10 ஆண்டுகளாக வேஸ்ட் பேப்பர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சப்ளை பண்ண வேண்டிய தொகையை, சப்ளை பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை அவர் உடனே பேங்க்லேயே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அவர் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்கள் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஏய் வணங்கண்ணா. சரி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது, ஃபங்க்ஷன் களை கட்டி இருக்குமேயா? இல்லைண்ணா, குடியை பற்றி பண்ண பிடிச்சி உள்ள போட்டாங்க. யாருங்க நீங்க? நான் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீ தானே பத்மஜா, திவாகரோட பொண்ணு? உன விசாரணை பண்ண வந்திருக்கோம், உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. அப்பா அம்மா. என்ன மேடம்? உங்க பொண்ணை விசாரணை பண்ணணும். பொண்ணுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 1 மணி நேரம் நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாம அசிங்கம் இல்லாம கூட்டிட்டு போயிடுவோம், இல்லேனா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணணும் மேடம். நீங்களா விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வாமா. செல்லப்பா இடம் இதுதானே? நேத்து வந்து பாத்தியா?
ஆமா மேடம், நேத்து வந்து பார்த்தா மேடம். ரொம்ப தூரமா இருக்கு? இல்ல மேடம், பக்கத்துல தான் மேடம். இதோ வந்துட்டோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம், இங்க தான் மேடம். சரி ஓகே. ம், சரி மேடம். ஏய், அந்த 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சு கொடுத்தான்? பேங்க்ல வச்சு கொடுத்தான். என்ன பண்ணாத? அது அங்கே எஃப்டில போட்டுட்டேன். சரி, இப்ப அவனை நாங்க கூட்டிட்டு வரதுக்கு போறோம். அவன் தானா? ஆமான்னு சொல்லணும். எனக்கு புரியல.